அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் நமக்கு சில விஷயங்களை இன்னொருத்தர் சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கும். இதுதான் வாழ்க்கை. எனக்கு தெரியாததா அப்படின்லாம் நம்ம வீம்பு பேசக்கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு பேச்சு. அது ஒரு தமாஷா கூட நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப பெரிய மனுஷன்லாம் முட்டாள போன இடம் தெரியுமா? ஐன்ஸ்டீன் பூனை வளர்த்தாராம். அந்த பூனை போயிட்டு வர்றதுக்கு ஒரு வீடு அதுக்குன்னு தனியாக அழகாக ஒரு ஷெல்டர் செஞ்சு அது ரொம்ப பெரியமாக வளர்த்தார். இந்த பூனை வந்து குட்டி போட போகுது, பயிறு போட தள்ளியிருக்கிறதுக்கு. அதை எப்படியும் பார்த்ததுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் சொன்னாராம், இந்த பூனை வந்து குட்டி குட்டி போட்டுட்டா ஒரு அதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்கணும், அது உள்ள வசதியாக இருக்கணும் அப்படின்ட்டு கார்பெண்டர் கூப்பிட்டு விட்டாராம். என்ன சொன்னாராம், அந்த பூனை இதுக்குள்ளே போயிட்டு வருதுப்பா, நீ என்ன பண்ணுற, இதுக்கு பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஓட்டை ஒன்று போட, இந்த பூனை போயிட்டு வர வாசல் தவிரவும் சின்னதாக ஒரு ஓட்டை போடு அப்படின்னாராம். அவர்கிட்ட நான் எதுக்குங்க அப்படின்னு, இல்லைப்பா தாய் பூனை இது வழியாக போனால் குட்டி பூனையெல்லாம் வரும் இல்லையா, நாளைக்கு இதோட குட்டி, அந்த குட்டியெல்லாம் உள்ளே வர்றதுக்கு ஒரு ஓட்டை. அவன் கேட்டான், ஏங்க நீங்கள் என்ன பைத்தியம்னா, தாய் பூனை போகிற வழியாக குட்டி போக முடியாதா, அது போன உடனே உள்ளே போகுது, அதுக்கு இன்னொரு ஓட்டியாக போடுவாங்க, எனக்கு தோணவே இல்லையே அப்படின்னாராம். ரொம்ப பெரிய மனுஷன் அட்வான்ஸாக பிளான் பண்ணுறேன்னு சில சமயத்தில் சொதப்பிடுவான். தெரியுமா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் நிறைய நடக்கும். இது ஐன்ஸ்டீனுடைய வரலாறா, அது ஒரு கதை செவி வழியாக இருக்குது, அதனால நான் சொன்னேன், அவ்வளோதான் இருக்கட்டும். இதை நம்ம திருவள்ளுவர் எப்படி சொல்கிறார் தெரியுமா, சாந்துணையும் கல்லாத வாறு அப்படிங்கிறார். சாந்துணையும் கல்லாத வாறுன்னா என்ன அர்த்தம், டே சாகர வரைக்கும் படிக்கணும்டா, சாகர வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும்டா, அதுக்கு முடிவு இல்லைடா, கல்விக்கு முடிவு கிடையாது, கரையில் அதற்கு எல்லாம் கிடையாது. பேச்சுலகத்தில் ஆற்றல் வாய்ந்த ஒரு பெண்மணினா யார், டாக்டர் பாரதி பாஸ்கர். அவங்க சூடாமணியோட சில சிறுகதைகள்லாம் சொன்னான்னு பாருங்க, கண்ணை தண்ணி விட்டு அழுதுட்டு, நம்முடைய குடும்பம் பாசம் சகோதர பாசம் இதெல்லாம் எங்கே போச்சு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார், இதுக்கும் நலத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பாங்க. சயின்ஸ் சைக்காலஜியில் பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுங்களா, நமக்கு வேண்டியவர்களோடு இருக்கும்போது நமக்கு ஒரு ஆரோக்கியம் தானாகவே வரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரியமானவங்க, அன்புள்ளவங்க, நம்மளோட பாசத்தோடு தடவி கொடுக்குறவங்க, ஹக் பண்ணுறவங்க, நம்மளை வந்து அரவணைக்கிறவங்க, அவங்களோடலாம் இருக்கும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் கூடுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கலகலன்னு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க, சரி உடம்பு சரியில்லாமோ பேரம்பேத்தி வந்தோடனே நமக்கு புதுசாக ஒரு ஸ்ட்ரென்த் வரும். எங்கேயாவது வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை, ஏன்னா எங்கேயாவது எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து நமக்கு தனியாக ஒயர் போட்டு சப்ளை பண்ணாங்க கரண்ட்டு, பாசம் பாசம், பேரம்பேத்தியை பார்த்தோன்னே ஒரு பவர் வருது, காதலும் காதலியை பார்த்தோன்னே சில பேருக்கு அவங்களுக்கு பவர் வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே சில பேருக்கு ஒரு பவர் வரும். அதனால் அது எவ்வளோ முக்கியம், இந்த குடும்பம் உறவு. பாரதி பாஸ்கர் பிரமாதமாக பேசுகிறாங்க கேளுங்க. இந்த கதை கொஞ்சம் ஆரம்பிக்கிற போது பயங்கரமான கதை, அதிர்ச்சிக்குள்ளாயிடாதீங்க. வீடு வந்து சேர்ந்தாள் என்ற கதையினுடைய கதாநாயகியான பவானியிலிருந்து கதை ஆரம்பிக்கிறது. பவானி ஒரு 4 மாதம் ஒரு மென்டல் அசைலமுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு அன்றைக்கி தான் திரும்பி வந்திருக்கான். அவளுக்கு ஒரு விதமான டிப்ரெஷன் என்கிற நோய் ஏற்பட்டதுனால ஒரு மென்டல் அசைலமுக்கு போய் ட்ரீட்மெண்ட், 4 மாதம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அன்றைக்கி தான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காள். வீட்டில் அவளுடைய கணவன் ரமணா இருக்காரு. இவ வீட்டுக்கு திரும்பி வந்து செட்டில் ஆனோன்னா அவர் கிளம்பி அலுவலகத்துக்கு போயிட்டார். அவளுக்கு 2 மகள்களும் 1 மகனும். அந்த மகன் சின்ன குழந்தை, அப்போ தான் பிறந்திருக்கிற குழந்தை, 1 வயசு குழந்தை தொட்டில் தூங்கிட்டுருக்கு. 2 மகள்கள், ஒருத்திக்கு 13 வயசு, ஒருத்திக்கு வந்து 6 வயசோ ஏதோ, மாமியார் இருக்காங்க. பவானி தன்னுடைய ரூம்லேருந்து வெளியில் வந்தவொடனே பார்க்குறா, அந்த 2 மகள்களும் சரி அந்த மாமியாரும் சரி அவள் பக்கத்துலேயே வரமாட்டேன்றாங்க. அவளை பார்த்தா 2 ஸ்டெப்ஸ் பேக்குன்னு வடிவல் சொல்கிற மாதிரி 2 ஸ்டெப் பின்னாடி போகுது. இல்லை அவள் தன்னுடைய மூத்த மகளை பார்த்து, ஏய் ரொம்ப நீ அதுக்குள்ளே ஒசரமாக வளர்ந்துட்ட மாதிரி இருக்குது, இந்த 4 மாதத்துலேயே ரொம்ப அழகாக இருக்குது உன்னுடைய சல்வார், அந்த துப்பட்டாவை மட்டும் நீ இப்படி பின் பண்ணிக்க, நான் ஹெல்ப் பண்ணட்டான்னு கிட்ட போகிறா. பெற்ற மகளை தொடுவதற்கும் அந்த பொண்ணு அப்படியே கண்ணில் பயத்தோட பாட்டி அப்படின்னு கத்தி பின்னாடி ஓடி போயிடுச்சு. அந்த மாமியார் அங்கிருந்தே வந்து, நான் என்ன வேலைனாலும் நானே பார்த்துக்கிறேன் பவானி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ எதுவுமே செய்யாதன்னு அவள் சொல்கிறான்.
என்னோட வீட்டில் என்ன நீங்கள் எதுக்கு ஓய்வெடுக்க சொல்கிறீங்க, நான் எதாவது செய்கிறேன்னு இவ வர வர அவங்க பயந்து 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 பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது குழந்தைகிட்ட போய் நான் உனக்கு படம் வரைஞ்சி கொடுக்கட்டான்னு கேட்குறேன், அது பாட்டி இந்த பைத்தியம் என்னை பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்கிறது. அந்த வார்த்தை அந்த குழந்தையினுடைய வார்த்தை அல்ல, வீட்டில் வேற யாரோ சொல்ல கேட்டு வந்த வார்த்தையை அந்த குழந்தை சொல்லுகிறது. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய இவங்க சின்ன குழந்தைய தூக்க போகிறா, எல்லோரும் சேர்ந்து தடுக்கிறாங்க. என் பிள்ளைய நான் தூக்க வேணாம், நீங்கள் எப்படி சொல்லலான்னு மாமியார்கிட்ட சண்டை போட்டு அந்த குழந்தைக்கு பால் சுட வச்சுருக்காங்க. அந்த பால் எடுத்து மாமியார் தலையில் கொட்டிட்டான். ரெண்டு குழந்தை மகளையும் போட்டு அடிச்சிட்டான். ஒரே கலவரம், அதாவது ஒரு வீட்டில் என்னென்ன நடக்கக்கூடாதோ அவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு. இப்போ பவானிக்கு என்ன தோணுதுன்னா, நிஜமாவே எனக்கு இன்னும் சரியாகலை, இவங்களாம் சொல்கிற மாதிரி ஐ ஸ்டில் ஹாவ் அ ப்ராப்ளம், என்னை சீக்கிரமே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, எனக்கு இன்னும் நோய் சரியாகலை போல் இருக்குன்னு அவளே நம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த கணவன் உள்ளே வர்றார். கணவன் உள்ளே வந்து இங்கே நடக்கிற அவ்வளோத்தையும் பார்த்துட்டு வேறு எதையும் அவர் தொடலை, மனைவியை மாத்திரம் தன் பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு, பவானி நீ நார்மல் ஆகிட்ட, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, முதல்ல அதை நீ நம்பு என்று கணவர் சொல்லிக்கிறார். இந்த மனைவி சொல்கிறா, இல்லைங்க நான் நார்மல் இல்லைங்க, உங்கள் அம்மா தலையில் போய் பாலை கொட்டிட்டேங்க, நான் முன்னாடி அப்படி செய்வேன்னா, இந்த பிள்ளைங்களை அடிச்சிட்டேங்க முன்னாடி எப்படி செய்வேன்னா, இப்போ நான் ஒரேடியாக கத்தினேன், சத்தம் போட்டேன், அழுதேன், நான் நார்மல் ஆகலைங்க. அந்த கணவர் பவானியை பார்த்து விட்டு சொல்கிறார், நீ இப்போ தான் நார்மலாக இருக்க, நீ இப்போ தான் நார்மலாக இருக்க, இத்தனை வருஷம் உன்னுடைய உணர்வுகளை உள்ளே புதைத்து 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 தான் இந்த பிரச்சனையே உனக்கு வந்தது. உணர்வுகளை உள்ளே புதைக்காமல் நீ நார்மலாக எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அப்படி பண்ணும்போது தான் இந்த வீட்டில் நீ நார்மலாக இருக்கன்னு அர்த்தம். முதல்ல நீ நம்பு, நீ சரியாயிட்டான்னு நம்பு, அப்போ தான் மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும் என்று அந்த கணவர் சொல்லுகிறார். சூடாமணியருடைய கதைகளில் இப்படிப்பட்ட அபூர்வமான கதாபாத்திரங்கள் படைக்கப்படுவார்கள். எல்லா வீட்லேயும் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கணவர்களோ மனைவிகளோ இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கதையிலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த கணவன் வந்து அப்புறம் அந்த ரெண்டு மகளையும் கூப்பிட்ற, அம்மாவை கூப்பிடல, ஏன்னா ஒரு வயதுக்கு பிறகு சில பேரை மாற்ற முடியாது. ரெண்டு மகளையும் கூப்பிட்டு, உங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்பி வந்தால் அவங்கள அம்மான்னு சேர்த்துக்க மாட்டியா, இதுவும் உடம்பு சரியில்லாமல் போன மாதிரி தான், ஏன் இதை கூட நீ சேர்த்துக்க மாட்டியானோன்னா, அந்த ரெண்டு குழந்தைகளும் கொஞ்சம் பயத்தை விட்டு அம்மானு பிடிச்சிக்குது. அவள் வீடு வந்து இப்போது தான் சேர்ந்தாள் என்று கதையை சூடாமணி முடிக்கின்றான். அப்புறம் எல்லாம் வந்து டப்பு டப்பு பணம் சம்பாதிக்கலன்னா தொழில் எப்படி பண்ணுறது, தொழிலில் எப்படி முன்னுக்கு வர்றது, தொழிலில் எப்படி காசு சம்பாரிச்சு வாடிக்கையாளரை எப்படி தக்க வச்சுக்கிறது, அடட்டட இதயம் நல்லெண்ணெய். அந்த அதிபர் முத்தர்நாச்சி அவர்கள் பேசினாங்க பாருங்க, ஒரு பேச்சு, அழகான கதைகள், அழகான சம்பவங்கள், அந்த வியாபாரத்தில் எப்படி விளம்பரம் எந்த அளவுக்கு இருக்கணும், சரக்கு நேர்த்தி எந்த அளவுக்கு இருக்கணும், மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு இருக்கணும், நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கணும், எல்லாத்த விட குவாலிட்டி குவாலிட்டி தரம் எந்த அளவுக்கு இருக்கணும், அது எப்படி மிகப்பெரிய வெற்றி தரும்னு சொந்த அனுபவத்திலிருந்து புரிய வச்சாங்க. இதையும் முத்து அவர்கள் கேளுங்க. எங்க பாம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் ஹிந்தி மீடியம் என்று ஒரு திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், செகண்ட் ஷோ. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனில் என்ன சொல்கிறாங்க, அவசரமாக ஒரு செய்தி சொல்ல வராங்க, செகண்ட் ஷோ பார்த்துட்ருக்கிற வரைக்கும் அது விரும்பலை, அவர் உடனே டிஸ்கனெக்ட் பண்ணிடுறார் ஃபோனை, ஃபோனை அட்டன் பண்ணுறா டிஸ்கனெக்ட் பண்ணிடுறார். திரும்ப வருது ஃபோன், ஃபோனில் சொல்கிறாங்க டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க, ஃபோனை கட் பண்ணாதீங்க, அவசரமாக 2 லிட்டர் இதயம் நல்லெண்ணெய் உடனே வேண்டியது இருக்கு, அவசரமாக உடனே வேண்டியது இருக்கு. அந்த 2 லிட்டர் இதய நல்லெண்ணெய் இப்போ நீங்கள் டெலிவரி கொடுத்தீங்கன்னா, இன்று இரவு விமானத்தில் இந்த டெல்லி செல்ல இருக்கின்றது, நாளை அதிகாலை விமானத்தில் மாஸ்கோ செல்ல இருக்கின்றது, இன்னும் 3 நாட்களிலே மாஸ்கோ விஜயம் செய்யக்கூடிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காலை சிற்றுண்டியிலே இட்லி இருக்கிறது, மிளகாய் பொடி இருக்கிறது, நல்லெண்ணெய் வேண்டுமா வேண்டாமா, இந்த கேள்வியை கேட்குறாரு. அந்த ஃபோனில் லைனில் வர்றாரு,
அந்த ஃபோனில் லைனில் வந்தது வந்து ஒரு கேட்டரிங் ஏஜெண்ட், பாம்பேயில் இருக்கக்கூடிய கேட்டரிங் ஏஜெண்ட். எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெரிய உற்சாகம், தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, மெர்சல் ஆயிட்டார். மெர்சல்னால் தெரியுமா உங்களுக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ மெர்சல் ஆயிட்டார். ஆஹா, உடனே போகிறார், அனுப்புகிறார். அது பிரைம் மினிஸ்டர் போகிறது. செய்தி என்னென்னா, நீங்கள் தரமான பொருள் தயாரித்தால் நமது நாட்டின் பிரதம மந்திரி நமது வாடிக்கையாளர் ஆவார் என்பதை இந்த சபையிலே மகிழ்வோடு பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இதெல்லாம் எப்படி நீங்க மணிக்கணக்காக பேசிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்க. நான் வேறு நடந்ததில் கச்சேரி வாசிச்சிருக்கேன், அதெல்லாம் அணைச்சு வாசிச்சிருக்கேன். இதை பற்றி என்னுடைய ஓவரால் வியூ நான் என்ன ரெக்கார்ட் பண்ணணும், எனக்கு நேரம் இல்லை, அதையும் நான் செஞ்சு பின்னாடி பதிவிடுவேன். இந்த இந்த வகுப்புகளை இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும், எல்லாருக்கும் பயன்படணும். இவ்வளவு நாள் உழைச்சி சேர்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எலக்ட்ரானிக் மீடியாவில் போட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தர்றேன், வஞ்சனை இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகிறேன். பாருங்க, இப்போ இந்த வகுப்பில் எப்படி சேருவீங்க? ஒரு தொடர்பு எண் கொடுத்துருக்கோம், அந்த தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்க சொல்கிற மாதிரி அதுக்குரிய அந்த கட்டணத்தை கட்டினீங்கன்னா அவங்க ஒரு இணைப்பு கொடுப்பாங்க, லிங்க்குக்கு ஒரு பாஸ்வேர்டு அவங்க கொடுப்பாங்க. அதை நீங்கள் போட்டோடனே அந்த ஜூம் லிங்க் இருக்கும். ஒரு 20 நாளைக்கு குறையாமல் நீங்கள் எப்போ சௌகரியமோ அப்பப்போ போட்டு போட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கால அவகாசம் உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஒரே நாளில் கேட்க முடியாதுல்ல, நிதானமாக நீங்கள் கேட்கலாம். புரியுதா? அதுக்கான வழி இருக்குது, அந்த வகுப்பில் இணைஞ்சு நீங்கள் இதை முழுக்க கேளுங்க. பாரதி பாஸ்கர், இதய முத்து அவர்கள், மிக அருமையாக டாக்டர் வேணி அவர்கள், அப்புறம் நம்முடைய பெருமதிப்புக்குரிய மருத்துவர் சிவராமன் அவர்கள், இவர்களோட என்னுடைய சில பங்களிப்பு. இந்த விழாவை யார் வெற்றியாகனா தெரியுமா? திருச்சியினுடைய நல்ல நண்பர் சிவகுருநாதர்னு பேர், திருச்சி நகைச்சுவை நங்கம். அவருக்கு நல்ல நண்பர்கள் ஒரு 4-5 பேர், எல்லாரும் உழைச்சி கூட்டம். எப்படி கூட்டங்கிறீங்க? அந்த ஹாலில் எங்களால் ஒன்றும் அகாமடேட் பண்ண முடியல. ஸ்பான்சர்ஸ், எங்களுக்கு உதவி செய்த உதவியாளர்கள், அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. சௌடாம்பிகா ராமமூர்த்தி ஐயா, பள்ளிக்கூடம் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் வந்திருந்தார். அது மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் வருன்னு ஸ்பான்சர்ஷிப் மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கி போல, அவங்க வந்து பங்கேற்றிருந்தாங்க. அதில் கூட்டம், நல்ல கூட்டம், காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒருத்தர் ஆசை அப்படி எல்லோரும் கேட்டார். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மாதிரி தொடர்ந்து வகுப்புகள் நடத்துவோம், பல விஷயங்களை பற்றி வகுப்புகள் நடத்துவோம், பங்கேற்று சிறப்பிக்க வரும்.